హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు తమిళచ్ అకాడమీ நம்ம டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமாக வந்து நம்ம ஃபோன் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம் இல்லை மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படி இல்லைனாலும் நம்மளுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய முகவரி அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க பர்மனண்ட் அட்ரஸ் வேறு தொடர்பு கொள்ளக்கூடிய முகவரி ஒன்று கேட்டிருப்பாங்க அந்த அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது நம்மளுடைய ஃபோட்டோ சைன் அது வந்துட்டு எப்படி அப்லோட் பண்ணுறது எப்படி சேஞ்ச் பண்ணுறது எந்த மாதிரி சைஸ் வச்சு நம்ம ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போனதும் எக்ஸாம் போர்டு அப்படின்னு கீழே வந்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும் அதில் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் நம்மளுடைய டேஷ் போர்டு வந்து வந்துடும் நம்ம நேமு நம்ம டேஷ் போர்டு வந்துடும் நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம கொடுத்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டேஷ்போர்டில் இங்கே வந்து வெல்கம் நம்மளுடைய நேம் வந்து வந்துடும் இதில் போயிட்டு நம்மளுடைய தற்போதைய மின்னஞ்சல் முகவரி வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்து புதிய மின்னஞ்சல் முகவரி மின்னஞ்சல் முகவரியை உறுதிப்படுத்தவும் அதாவது அதே மெயில் ஐடியை திரும்ப டைப் பண்ணி மாற்றுக அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் வேறு எதனா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தெரியல மொபைல் மொபைல் வியூவில் இப்படி தான் வந்து காட்டும் இந்த இடத்துல வெல்கம் போட்டு கீழே வந்து உங்கள் நேம் வந்துடும் அந்த நேமுக்கு கீழே இந்த இடத்துல வந்து மூணு கோடு வந்து வரும் அதில் ஒரு கோடு மட்டும் தெரியுது அதை வந்து நீங்கள் கிளிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணுமோ அது எல்லாமே எல்லா ஆப்ஷனுமே இதில் காட்டும் கடவுச்சல் மாற்றுக அதாவது நம்மளுடைய ஒன் டைம் ஐடியோட பாஸ்வேர்டை வந்து மாற்றிக்கலாம் இதை இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற செக்ஷனுக்கு போயிடும் அதுக்கடுத்து அடுத்து மின்னஞ்சல் முகவரி மாற்றுக இப்போ நம்ம பார்த்தது மின்னஞ்சல் முகவரி மாற்றுகளை இருக்கிறதுனால அதுதான் வந்து காட்டுது அதுக்கடுத்து கைபேசி எண் மாற்றுக ஃபோன் நம்பர் இதை கிளிக் பண்ணி நம்ம ஃபோன் நம்பர் மாற்றிக்கலாம் சுய விவரங்களை மாற்றுக இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பதாரரின் பெயர் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் அதுக்கு கரெக்டான ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு இப்போ நீங்கள் வந்து பேரை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதில் போயிட்டு உங்களுடைய மார்க்ஷீட்டு டென்த்து மார்க் ஷீட்டு அப்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேரை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம் தந்தையார் பெயர் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் அப்லோட் பண்ணி தான் வந்து பண்ணணும் தாயார் பெயர் பிறந்த தேதி பாலினம் திருமண நிலை இது நிறைய பேர் வந்து அண்மையாக மேரீடாக இருக்கும்போது அன்மேரிட் போட்டிருப்பாங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நிலையை வந்து மாற்றிக்கலாம் விண்ணப்பதாரரின் பிறந்த இடம் பூர்வீக மாவட்டம் தந்தையார் பிறந்த இடம் தேசிய இனம் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கலாம் இது அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கடுத்தது வேறு என்னெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு விவரங்கள் அதாவது எஸ்எஸ்எல்சி விவரங்கள் வந்து நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுப்போம் நீங்கள் அதில் ஏதாவது உங்களுடைய சர்ட்டிஃபிகேட் நம்பரோ வேறு அது அது வந்து நமக்கு சர்ட்டிஃபிகேட் வழங்கப்பட்ட தேதி இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் அதில் வந்து ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் வந்து மாற்றிட்டு உங்களுடைய மார்க்ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணி விட்டுறலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புகைப்படம் அல்லது கையொப்பம் மாற்றுக அப்படின்றதுல போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ சைனை வந்து மாற்றிக்கலாம் அதில் என்னென்ன எப்படி எல்லாம் மாற்றுறது சொல்கிறேன் வகுப்பு மற்றும் சாதி சான்றிதழ் விவரங்களை மாற்றுதல் அதாவது நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்பர் யார் கொடுத்தா அப்படின்றதெல்லாம் கன்ஃபியூஷன்ல தப்பா போட்டிருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தாசில்தார் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க சில கம்யூனிட்டிக்கெல்லாம் ஜோனல் டெபுட்டி தாசில்தார் தான் வந்து கொடுப்பாங்க ஆனால் அதை சில பேர் அவசரத்தில் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தாசில்தார் அப்படி இல்லைனா எல்லாத்துக்குமே ஜோனல் டிடி அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இதை வச்சு அதில் உள்ள டேட்டு எதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து தொடர்பு முகவரியை மாற்றுக அதாவது நம்மளுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் இப்போதைக்கு நம்ம டெம்ப்ரவரியாக இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து மாற்றிக்கலாம் இதை கிளிக் பண்ணி தொடர்பு நிரந்தர முகவரியை நம்மளுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் இதை இதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து ஃபோட்டோ சிக்னேச்சர் எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் புகைப்படம் பதிவேற்றுவதற்கான வழிமுறைகள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுச்சீட்டுக்குரிய அளவிலான அதாவது உயரம் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அகலம் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வண்ண புகைப்படமாக இருக்கணும் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலர் ஃபோட்டோ தான் வந்து இருக்கணும் சுயமாக எடுக்கப்பட்ட புகைப்படம் கைபேசியில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்யக்கூடாது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லேயே எடுத்த ஃபோட்டோவையே வந்து அப்லோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது செல்ஃபி ஃபோட்டோவையே வந்து அப்லோட் பண்ணக்கூடாது அடுத்ததாக மூக்கு கண்ணாடி அணிபவராக இருந்தால் கண்ணாடியில் பிரதிபலிப்பு ஏதும் இல்லாமல் கண்கள் தெளிவாக தெரியணும் கண்ணாடி போடுறவங்க பார்த்திங்கன்னா சில பேர் கேமராவில் எடுக்கும்போது அந்த கேமரா லைட்ஸ் வந்து அது அந்த கண்ணாடியில் தெரியும் அப்போ அப்பும்போது நம்மளுடைய விழிகள் வந்து கண் சரியாக தெரியாது அதனால் கண்கள் நல்லா தெரிகிற மாதிரி அந்த பிரதிபலிப்பு எதுவும் இல்லாத மாதிரி இருக்கணும் அதுக்கடுத்து இரண்டு காதுகளும் புகைப்படத்தில் தெளிவாக தெரிய வேண்டும் தொப்பி மற்றும் கருப்பு கண்ணாடிகள் அணிந்திருக்கக்கூடாது கூலிங் கிளாஸ்லாம் வந்து போட்டிருக்கக்கூடாது தொப்பி போட்டிருக்கக்கூடாது நம்மளுடைய ரெண்டு காதுமே வந்துட்டு தெளிவாக தெரியணும் அதுக்கடுத்து டிஜிட்டல் வடிவிலான புகைப்படம் இல்லை எனில் கடவுச்சீட்டுக்குரிய அளவிலான புகைப்படத்தை ஒரு வெள்ளை தாளில் இந்த அந்த ஃபோட்டோ சைஸில் ஒரு கட்டத்தை வரைஞ்சி அதில் ஒட்டி அந்த தாளினை ஒளிச்சரிவு இரநூறு டிபிஐ என்ற அளவில் ஸ்கேன் செய்து புகைப்படத்தை மட்டும் பதிவேற்றவும் முழு தாலையும் பதிவேற்றம் செய்யக்கூடாது அவ்வாறு பதிவேற்றம் செய்யப்படும் புகைப்படம் இருபது கிலோ பெயிட்ஸ் முதல் ஐம்பது கிலோ பைட்ஸ் அளவில் இருக்க வேண்டும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண உங்கள் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா டிஜிட்டல் ஃபோட்டோ உங்களுக்கு சிஸ்டத்துலேயும் அதிலே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் மொபைல்லே கூட அப்லோட் பண்ணிக்கலாம் ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து அந்த ஃபோட்டோவை ஒட்டிட்டு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட உங்கள் கேலரிலேருந்து எடுத்து இதில் வந்து போட்டு இது பண்ணிக்கலாம் அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபது கிலோ பைட்லேருந்து ஐம்பது கிலோ பைட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம பண்ண முடியாது மோஸ்ட்லி வந்து நிறைய கிலோ பைட்ஸில் தான் வந்து ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் வரும் நீங்கள் அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம் அதோட இதில் போயிட்டு ரீசைஸ் பண்ணிங்க அப்படின்னா டுவெண்ட்டி கேபி ஃபிஃப்டி கேபிக்குள்ளே வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இதே சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கும் புகைப்படத்தினை ஃபோட்டோகிராஃப் டாட் ஜேபெக் என சேமித்து பதிவேற்றம் செய்வோம் அதாவது ஜேபெக் இமேஜ் மட்டும்தான் வந்து அப்லோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பிஎன்ஜி அது இதுன்னு நிறைய இருக்குல்ல அது மாதிரி டாட் ஜேபிஜி இந்த இதுதான் வந்து இந்த ஜேபெக் இமேஜ் தான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து கையொப்பத்தினை மாற்றுக ஃபோட்டோ மாற்றுறதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும் இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்கு போயிடும் அதுலேருந்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி சைஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இல்லை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ சைனை மாத்துறது கம்ப்யூட்டர் சென்டரில் கொண்டு போய் கொடுத்து கூட நீங்கள் மாற்றிக்கிறது பெட்டர் அதுக்கடுத்து லேப்டாப் இல்லாதவங்க கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து மாற்றிக்கலாம் லேப்டாப் இருந்தது அப்படின்னா நீங்கள் லேப்டாப்லேயே ரீசைஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கையொப்பத்தினை மாற்றுவதற்கான க ரெண்டுத்துக்குமே காரணம் கேட்பாங்க ஃபோட்டோ எதுக்கு மாத்திரிங்க சைன் எதுக்கு மாத்திரிங்க இப்போ ஃபோட்டோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கையொப்பம் பதிவேற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா ஒரு வெள்ளை தாளில் அகலம் ஆறு சென்டிமீட்டர் உயரம் மூணு சென்டிமீட்டர் கொண்ட கட்டத்திணி வரைந்து அதில் உங்கள் கையெழுத்தை இட வேண்டும் அவங்க சொல்ற அளவுல ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சுக்கணும் ஆறு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் உயரத்துல ஆறு சென்டிமீட்டர் அகலத்துல அதுக்குள்ள கையெழுத்தை வந்து நீளம் அல்லது கருப்பு நிற பேனாவை மட்டும் உபயோகித்து கையெழுத்து போடணும் அந்த கையொப்பமிட்ட வெள்ளை தாளினே இரநூறு டிபி அளவில் ஸ்கேன் செய்து பதிவேற்றணும் முழு தாளையும் பதிவேற்றம் செய்யக்கூடாது கையெழுத்தை மட்டும் அப்படியே கிராப் பண்ணி பதிவேற்றம் செய்யணும் அதோடய அளவு பார்த்திங்கன்னா பத்து கிலோ பைட்டுக்கு குறையாமலும் இருபது கிலோ பைட்டுக்கு மிகாமலும் இருக்கணும் டாட் ஜேபெக் அப்படின்னா சேமிக்கணும் ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கிலோ பைட்டு இருபது டு ஐம்பதுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னாங்க இது வந்து பத்து டு இருபது கிலோ பைட்டுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா இதோடய சைஸ் ரொம்ப சின்னதாக இதுவும் வந்து ஜேபேக்கில் தான் இருக்கணும் தனித்தனி எழுதுக்கலாக எழுத்துக்களாக எழுதப்பட்ட பெயர் மற்றும் தலைப்பெழுத்துக்கள் மட்டும் கொண்டவை கையொப்பமாக கருதப்படாது நீங்கள் நார்மலாக பேர் எழுதுகிற மாதிரி இனிஷியலை போட்டு அடுத்து உங்கள் பேரை வந்து தனித்தனியாக எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லாமல் தனித்தனி லெட்டர்ஸாக எழுதுனீங்க அப்படின்னா அதை வந்து கையொப்பமாக கருத முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை வந்து எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்றது மற்றபடி நீங்கள் எது வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்தந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு வந்து நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சென்டர்லேயே போட்டு கொடுத்த ஒரு டஃப்பான வந்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஃபோன் நம்பரும் வந்து சில பேர் ஸ்டார்டிங்கில் உங்கள் அம்மா அப்பாவோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இப்போ உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்கணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி ச டைமில் அது மாதிரி மாற்றிக்கலாம் ஃபோட்டோ சைனையும் மாற்றிக்கலாம் மற்ற வேறு எது இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் முக்கியமான ஒன்று நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மாற்றிடணும் மாற்றிட்டு தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் நீங்கள் எக்ஸாமுக்கு அப் ஒன் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அதனால் வந்து எக்ஸாம் எதுவும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன் டைம்லாம் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து கரெக்டான டைம் இப்போவே வந்து செக் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கும் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதனால் வந்து உடனே ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணிடுங்க ரெனிவல் பண்ணாதவங்க இது அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து இப்போ ரெனிவல் பண்ணணும் அது வந்து நீங்கள் உங் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அதுவே வந்து காமிச்சிடும் ரினிவல் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணதுமே அதுவே வந்து நீங்கள் ரினியுவல் பண்ணணும் அப்படின்னு காமிச்சிரும் உடனே வந்து ரினிவல் பண்ணிடுங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரினியுவல் பண்ணி வச்சிருங்க அது வந்து எக்ஸாமுக்கு போகும்போது வந்து எக்ஸாம் டையத்தில் நீங்கள் எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சி இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ